வணக்கம். ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஹர்ஷா பீரியடை பார்க்கலாம். ஹர்ஷாவோட டைனஸ்டி வந்து புஷ்யபூதி இல்லைன்னா வர்தனா டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து அந்த டைனஸ்டியை சார்ந்தவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா தானேஸ்வர்லேருந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புஷ்யபூதிஸ் யார் அப்படின்னா குப்தாட்ட வந்து நிலப்பிரபுக்களாக இருந்தவங்க தான் இந்த புஷ்யபூதி. அப்புறமா ஹுனாஸ் இன்வேஷனுக்கு அப்புறமா இவங்க என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் ஆட்டு ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக யார் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரூலர் யாருன்னா பிரபாகர் வர்தனா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பீரியட் அப்படின்னா ஏடி 588 605 வரைக்கும். இவருக்கு அப்புறமா வந்தது யாருன்னா ராஜவர்தன். இந்த ராஜவர்தனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா ராஜஸ்ரீ. இந்த சிஸ்டரை வந்து கிரகவர்மன் அப்படிங்கிற ஒரு ரூலருக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க. யார் எந்த ரூலர் அப்படின்னா மகோரி ரூலர் ஆஃப் கன்னோஜ். கன்னோஜில் இருக்கக்கூடிய ஒரு ரூலருக்கு மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கிரகவர்மனை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மர்டர் பண்ணிடுவாங்க. யார் பண்ணா அப்படின்னா தேவகுப்தா மர்டர் பண்ணிடுவார். இதுக்கு ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னா இந்த கொலைக்கு ஹெல்ப் பண்ணது சஷன்கா அப்படின்ட்டு பெங்காலில் உள்ள ஒரு ரூலர். மர்டர் பண்ணுறது மால்வா ரூலர். இது ஹெல்ப் பண்ணது பெங்கால் ரூலர். இதனால் இந்த ராஜவர்தன் அதாவது அவங்களோட சிஸ்டர் ராஜவர்தனோட சிஸ்டரோட ஹஸ்பண்டை தானே கொண்டாங்க. அதனால் இந்த ராஜவர்தன் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா தேவகுப்தாவை கொலை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இதுக்கு இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த சஷங்கா வந்து இந்த ராஜவர்தனை வந்து கொல்லணுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து உயிரோடு இருக்கிறது வந்து சஷங்கா மட்டும்தான். இவர் தான் ஹர்ஷாவுக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டே இருப்பார். அதுக்கப்புறமா ஹர்ஷவர்தன் இவரோட பீரியட் வந்து 606 647 வரைக்கும். இவர் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிலாதித்யா அப்படின்ட்டு இவருக்கு இன்னொரு நேம் இருக்குது. 606 தான் த்ரோனுக்கு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இதிலருந்து தான் ஹர்ஷா ஏரா வந்து பிகின் ஆகுது. ஆல்ரெடி குப்தா ஏரா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். யாரோட பீரியட்லன்னு பார்த்தோம். அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஏனே வந்து கண்ணூர் சைவரோட கேபிட்டல் ஆட்டு மாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஹர்ஷாவை பற்றி படிக்கிறதுக்காக ஹர்ஷ சரிதா அப்படின்னு ஒரு புக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் வந்து லாஸ்ட்டு ஹிந்து எம்பையராக இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து ரொம்ப வலுவான ஹிந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹோல் கண்ட்ரியுமே இவர் ரூல் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்டர்ன் இந்தியாவில் தான் இவருக்கு வந்து ஒருத்தர் வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்காருன்னு சொல்லுங்கள் சசங்கா. இவர் தான் இவர் வந்து சைவிட்டு கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்லை கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு. இவர் தான் போதுகையாளர் கூட போதி ட்ரீயையும் வெட்டிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஹர்ஷா என்ன பண்ணுறாரு அப்படின்னா த்ருவசேனா 2 வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. த்ருவசேனா 2 யார் அப்படின்னா வல்லபியில் உள்ள மைத்ரகா ரூலர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹர்ஷா வந்து யார் தோக்கடிக்கா அப்படின்னா புலிகேசின் 2 வந்து ஹர்ஷா வந்து தோக்கடிச்சிருக்காரு. இந்த புலிகேசின் 2 யார் அப்படின்னா வாதாபியோட சாளுக்கியா கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹர்ஷாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து மோர் ஃபீடலாக இருந்திருக்கு, டீசென்ட்ரலைஸ்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவரோட டைம் தான் சைனீஸ் பில்கிரிம் யுவாங் சுவாங் வந்து இந்தியா விசிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இவர் யுவாங் சுவாங் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா அவரோட அக்கௌண்ட்டில் இவர் வந்து ஹர்ஷா அவர் வந்து அவருக்கு வரக்கூடிய ரெவன்யூவை 4 பார்ட்டாக பிரிக்கிறாராம். இது வந்து ஆல்ரெடி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் படிக்கும் போதே பார்த்தோம். 4 பார்ட்டாக பிரித்து ஒன்று வந்து கிங்குக்கும் இன்னொரு பார்ட்டாக ஸ்காலருக்கும் இன்னொரு பார்ட்டாக ஆஃபீஸருக்கும் இன்னொரு பார்ட்டை வந்து ரிலீஜியஸ் பர்பஸுக்காகவும் இது கொடுக்குறாரு அவரோட ரெவன்யூவை அப்படின்ட்டு இவங்க சொங்க எழுதி வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாரு, சோல்ம் ஃபெஸ்டிவல்ன்ட்டு பிரயாகில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாரு. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா அப்படியே செலிப்ரேட் பண்ணுறாரு. அப்புறமா ஹர்ஷா எப்போ இறக்குறாரு அப்படின்னா ஏடி 657 இறக்குறாரு. இவர் இறந்ததுக்கப்புறமா அந்த எம்பையர் வந்து சின்ன சின்ன ஸ்டேட் ஆட்டு பிரிய ஆரம்பிச்சது. இந்த கைப்பற்றினது யார் அப்படின்னா இவரோட மினிஸ்டர் வந்து அருண் அஸ்வா. இவர் தான் அந்த எம்பையர் த்ரோனை வந்து கைப்பற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹர்ஷா வந்து ஷைவைட்டாக இருந்திருக்காரு. இவர் வந்து 200 வில்லேஜ்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூவை நலந்தா யூனிவர்சிட்டியோட மெயின்டெனன்ஸுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா இவர் எதுலெலாம் கண்ட்ரோல் வச்சுருந்தார் அப்படின்னா பஞ்சாப், கன்னோஜ், பெங்கால், பீகார், ஒரிசா இந்த ஏரியாலெலாம் இவருக்கு வந்து கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரைபாட்ரியேட் ஸ்ட்ரகிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்சிஆர்டி படிக்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து 3 லைன்லேயே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இந்த டெக்கான் ஸ்டைல், பல்லவா ஸ்டைல் இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஆர்ட் அண்ட் கல்ச்சரில்
வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த நோட்ஸ் வந்து டெலகிராம் சேனலில் இருக்குது, வேணால் அதை எடுத்து இதை வேணால் பார்த்துக்கோங்க லைட்டாக. இதோட ஹர்ஷா பீரியட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் அதர் டைனஸ்டி அதர் ரூலர்ஸ் பற்றி பார்க்கலாம். நன்றி.